வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா அவல் உப்மா, அதுக்கு தயார் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மாம்போடே அவல், அதான் தண்ணியில 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு காய்கறி கலவை. அதில் என்ன போட்டிருக்குன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ், கால் மூடி துருண தேங்காய், 10 சின்ன வெங்காயம் பொடியை நடுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 10 வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் அதெல்லாம் பொடியாக நடுக்கி வச்சுருக்கேன், 1 லெமன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 10 கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 காஞ்ச மிளகாய் அதை 2 துண்டாக உடச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு நெய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதுக்கு அப்புறமா இப்போ கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துடலாம். அப்புறம் உளுந்து சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ கடுகுகள் வதக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அடுத்து வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறி கழுவியை சேர்த்துடலாம். காய்கறி 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை வேக வைக்கணும். இப்போதான் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அவலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போதான் 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொத்தமல்லி இலையும் மிளகுத்தூளையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இது 2 கிண்டு கிண்டி விட்டுலாம். அப்புறம் லெமனை புழிஞ்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான அவல் உப்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.